ஓகேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கு எனக்கு இன்னைக்கு நம்ம ஸ்பின்னிங் யூஸ் பண்ண போகிறோம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் வந்து ஒரே ஒரு கண் தான் சூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு கன்று அந்த கென்னு வச்சு தான் நம்ம ஃபுல்லாக விளையாட போகிறோம் இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி பார்த்தலாமா நல்ல கண்ணாக கொடுங்க நான் எம் ஃபோர் எவன் கொடுத்தா சூப்பராக இருக்கும் வேறு என்ன ஸ்கேர் கார் நின்றுட்டு எம்பி ஃபைவாக ஓகே நமக்கு எம்பி ஃபைவ் எக்ஸ் வந்து இருக்குது எம் யூஸ் பண்ணிக்கலாம் எம்பி ஃபைவ் எக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ளூ சொல்ல எங்கண்ணா இறங்குன்னு ஒன்று எக்ஸாம் எடுத்து கொடுக்குறேண்ணா எம்பிஃபைவா ஆரம்பத்தில் நமக்கு எம்பி ஃபைவ் கொடுத்துருவாங்க ரொம்ப அதிகமாக இருக்கு நமக்கு தரவே மாட்டாங்க ஒரு இருபது நிமிஷம் அலைய விடுவானுங்க ஆனால் இந்த வாட்டி லக்கியாக நமக்கு வந்து கொடுத்துருந்தேன் மேலே ஒருத்தான் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா நான் எம்பிஃபை வச்சிருக்கேன்டா எக்ஸாம் நான் விட்டு வந்தங்கன்னு நம்ம விட்டு வந்த போட்டு நம்மளே போடுத்துலன்னு பார்க்கறான் வந்து மெடிக்கிட்டு போகிறீங்க ஹெல்த் ரெக்கவரி பண்ணிக்கிறேன் நம்ம முடிஞ்சவளவு இனிமேல் எல்லாரையும் போட்டத்தில் ட்ரை பண்ணுவோம் இங்கே நிறைய பேர் சொல்லுறேன் ஏன்னா ப்ளூஸ் நிறைய பேர் வந்தானுங்க சொல்றாங்க ஏன்டா என்ன சொல்லுறதுனே வருவேடா தமிழ் நம்மளே போட்டதில் பார்த்தா நம்ம அவனை போட்டு ஆச்சு இங்கே அவனை உடைய சத்தம் கேக்குது எவனோ ஒருத்தன் உடையார சத்தம் கிடைச்சி நம்ம தப்பிச்சு ஓடலாம் ஏன்னா குறுக்காமல் நம்ம லூட்டு நம்ம மேலே ஒருத்தருக்கான் பார்த்துட்டு மேலே தான் இருக்கே நீ தான் நான் கூட்டத்தில் வந்து என் கீழே ஒருத்தன் வரான் எத்தனை மேடம் எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தம் மேடமா சாரா மேடமா சாரா இதில் முடிச்சாச்சு மூணு பேரை பண்ணி வச்சு மேலே ஒருத்தவங்க குறுக்க வந்து தேவையமாட்டி தான் மேலே இருக்கணும் எப்படியாச்சும் போட்டு தேவணும் இப்போ நம்ம கிட்ட வெறும் ஏழை ஏழு புலட்

அந்த அஞ்சு பேரையும் நம்ம போட்டு தள்ளியாச்சு அதுக்கப்புறம் நான் லூட்டில் அடிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே ஒரு கைப்பில் ஓடியா ரோட வட செல்ல குட்டி நம்ம கை வர முடிச்சு மொத்தம் ஆறு பேரை காலி பண்ணாச்சு நம்ம டக்கு டக்குன்னு இந்த மேட்சை முடிக்கணும் அடுத்த ஸ்பின் பண்ணி நல்ல ஒரு கண்ணை எடுக்கணும் அடுத்த மேட்சில் வச்சு ஒரு நல்ல கண்ணை கிடைக்கும் நினைக்கிறேன் இங்கே ஒரு இனிமே ஃப்ரெண்ட்ஸ் பின்னி சைலண்டாக ஒழிஞ்சிருக்கிற நம்ம உன்னை பார்த்துட்டா ஒழுங்கா ஓடி போயிட்றா சொல்கிறதை கேள்றா தான் ஒழிஞ்சிருக்கான்னு வந்து முடிச்சிடலாம் செமன் டேமேஜ் கொடுத்தாச்சு இப்போ குளோல் சைடில் வேணா நம்மளை முடிச்சிருவானே இது குளோல் சைடில் வந்து முடிச்சிடும் தெரியண்டா நான் சீடு வந்தாதானே முடிப்பேன் நான் இந்த சைடு வரேன் இந்த சைடன வந்துடுறா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சா சொல்கிறதை கேள்றா போட்டு தள்ளுறாரா நம்ம குளோவெல்லாம் கச்சக்கமாக இருக்குது

பொறுக்கிட்டு தம்பி வந்து மான்ஸ்டர் தங்கி எடுக்க போறான் நீ மான்ஸ்டர் எடுத்துட்டு போயிடுவியா நீ எடுத்துறீங்க தான் நான் முடிச்சிடலாமா தலைக்கியும் மச்சாச்சு நானும் புளோட்டை மேலே இறக்குற ஒரு புளோட்டை மேலே போடுற மாதிரி அவ்வளோதான் முடிச்சாச்சு ரொம்ப நேரம் இருந்துச்சு தம்பியை போட்டு தள்ளியாச்சு அதே லூட் பாக்ஸில் ஒரு செல்ல குட்டி வந்து லூட்டு போடுறான் நான் கஷ்டப்பட்டு கில் பண்ணலாம் லூட்டு முடி ஒரு திருட்டு போடுறேன் ஏன் லூட்டாக இவன் வந்து முடிச்சலாம் அவ்வளோ இவன் காலி பண்ணாச்சு ஒன்பது கில் பண்ணியாச்சு இன்னும் ஒருத்தனை கில் பண்ணால் நமக்கு வந்து பத்து கில் வந்துடும் இனிமே ஒரு ரெண்டு பேர் தரங்க அதுலேயும் ஒருத்தன் ஸ்கோப் வச்சு முடிச்சிருக்கேன் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கா இவனை காலி பண்ணால் நமக்கு வந்து பதினோரு கில் வந்துடும் நம்ம வந்து அடுத்த ஸ்பின்னிங் போடலாம் இன்னும் ஒரு பைப்லைங்க தான் இருக்காண்டே ஜோக்கர் குளோட வெளியே வடா வெளியே வந்தால் அவனை முடிச்சலாம் ஆனால் வெளியே வர மாதிரி தெரியும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகலாம் கிரேண்டெலாம் தூக்கி போடாரா கிரேண்டு தூக்கி

ஏடபிள்யூஎம்மா இந்த வாட்டி நமக்கு ஏடபிள்யூஎம் வந்துருக்கு அது ஏடபிள்யூ கண்டிப்பது ரொம்ப கஷ்டம் நான் வந்து இப்போ ட்ராப் ட்ராப்பாக தேடிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ட்ராப்பாக தேட போகிறோம் அதில் ஏடபிள்யூம் கிடைச்சா தான் வாய்ப்பு ஏன்னா சும்மா ஏடபிள்யூம் கிடைக்காது ஃபர்ஸ்ட் ட்ராப் ஏடபிள்யூம் ஏடபிள்யூம் இல்லை நம்ம க்ளூ ஆலி வெஸ்டில் மட்டும் தான் கிடைக்கிது வேறு ஒன்றும் கிடைக்க மாட்டேது இங்கே ஒரு ட்ராப் இருக்குது இதுலேயாச்சும் நல்லா கணக்கு கொடுங்கடா ஏடா பறக்க விட்டீங்க மந்தவனே பறக்க விட்டாங்க இதில் இருக்குமா இதுலேயாச்சும் கொடுங்கடா இதுலேயும் இல்லையா மூணு க்ளூ ஆலை இதில் வந்து எஸ்பிடி இருக்குது இந்த கண்ணு வேஸ்ட்டு நான் தண்ணி உள்ளலாம் பூந்த ட்ராப் தேட ஆரம்பிச்சு இந்த ட்ராப்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கணும் நினைக்கிறது மூணாவது ட்ராப்பு இதுலேயும் இல்லையா டே கஷ்டப்பட்டு தேடி இருக்குன்னா ஒன்று தெரியாச்சும் கொடுங்க ஒன்றுத்துலேயும் நமக்கு தர நம்ம அலைய ஒருத்தே வேலையை வச்சிருக்கானுங்க நான் வந்து சம்மன் ஏற்றா போட்டு பார்த்துறேன் சம்மன் ஏற்ற பச்சு கிடைக்குமா டே சம்மன் ஏற்ற வச்சு கொடுங்கடா ஏதாச்சும் ஒரு கண்ணு கொடுங்கடா அட பாவீங்களா ஒரு கண்ணு கொடுங்க கண்ணு கூட சுத்தமாச்சுல எந்த கண்ணுமே வச்சிடல இனிமேல வந்துட்டானுங்க கீழே டவுனில் வந்து ரெண்டு ட்ராப் இருக்குது அதில் கிடச்சதான் வாய்ப்பு லாஸ்ட் சான்ஸ் ரெண்டு ட்ராப் போட்டு வச்சிருக்கானுங்க இதில் மட்டும் கிடைக்கல அவ்வளோதான் போக வேண்டியதான் நான் இப்போ தப்பிச்சு கஷ்டப்பட்டு போய் ஆகணும் கையில் வந்து ஒரு குழந்தை இல்லை சொல்லாதீங்களா சைடில் ஒருத்தன் சொல்கிறான் இந்த சைடில் ஒருத்தன் சொல்கிறான் பிணி ஒருத்தன் சொல்கிறான் ஒரு கைப்பில் ஓடிடுறா கஷ்டப்பட்டு வந்தாச்சு டே கொஞ்சம் இருங்கடா இன்னும் கொஞ்சம் தானே இருக்கும் ஐம்பதில் தானே இருக்கே நம்மள முடிக்காமல் விட மாட்டாங்க வந்தாச்சு 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 தப்பிச்சு வந்தாச்சு இப்போ அந்த ட்ராப்பில் ஏடு ஒன்று கிடச்சா தான் போச்சு அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏடு பண்ணி கொடுத்துங்கடா ரெண்டு ட்ராப் இருக்கா பக்கத்தில் ஒன்று தராச்சு ஏடு ஒன்று இருக்குமா இதில் ஏடு பிள்ளை ஏடு இருக்கா ஏடு வெஸ்டா லெவல் ஒரு வெஸ்டா வேஸ்ட்டு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் லான்ச்சிருக்கேண்ணா தேவைப்படுறப்ப லான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ நமக்கு ஏடபிள்யும் ஏடபிள்யூம் இல்லை வேற வழி இல்லை நம்ம செத்து தான் ஆகணும் ஏன்னா எல்லா டிரப்பையும் ஆச்சு இங்கே ஒரு பொட்டி இருக்கு நம்ம பொட்டியில் தேடி பார்க்கலாம் முடிச்சிடையா நம்ம ஜோலி வந்து முடிச்சிடா இது வந்து மூணாவது ஸ்பின் இந்த டேச்சும் எம் ஃபோர் ஏ ஒன்று செல்லப்பட்டி கொடுத்துருங்கடா ஏ போது போயிடாது போடாது போடாது ஜெஸ்டி மிஸ்டி நமக்கு எம் ஃபோர் ஏ ஒன்று கிடைச்சிச்சு நான் வந்து ப்ளூசோன்ல இறங்கிட்டேன் ப்ளூசோன் செல்லக்குட்டி ஃபோர் எவன் நமக்கு ஆரம்பத்தில் செல்லக்குட்டி எம் ஃபோர் எவன் கிடைச்சிருச்சு மேலேயே இருக்கு நம்ம எம் ஃபோர் எவன் இசிட் எடுக்க போகிறோம் சேமா பவர் போட்டு போட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா எம் ஃபோர் எவன் ஓய் நம்ம கிட்டே மாற்றலாம் தலை திரிக்க ஓட வேண்டியது இங்கே ஒரு கைப்பில் வர வந்து முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் பண்ணி நீ தான் செல்ல குட்டி முடிச்சாச்சு ஒருத்தனை காலி பண்ணியாச்சு நம்ம கண்டிப்பாக எம் ஃபோர் நிறைய பேர் போட்டுக்கலாம் ஏன்னா எம்பி ஃபைவ் யூஸ் பண்ணி பதினோரு பேரும் போட்டுதலும் இங்கே ஒருத்தோட இறங்குற கார் நான் எனிமே தேட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் இருங்க சார் கொஞ்சம் இருக்கும் சார் முடிச்சாச்சு ரெண்டு பேர் காலி பண்ணியாச்சு நான் வந்து அதுக்கு ரிப்பேர்கிட்ட யூஸ் பண்ணிட்டு ரிப்பேர்ட் யூஸ் பண்ணி லெவல் ஃபோர் வெஸ்ட்டு லெவல் த்ரீ ஹெல்மெட் அது குறுக்க வந்தது இனிமே வந்துடாயா விஎஸ்எஸ் போடுற குளோல் குளோல் ஒர்க் ஆகல கார் பக்கத்தில் குளோல் போடுறதும் குளோல் வந்து ஒர்க் ஆகல நம்ம வந்து செமையாக மாட்டிக்கிட்டோம் ஹெல்த்து கம்மியாக இருக்குது ஹெல்மெட் ஃபுல்லாக டேமேஜ் இப்போ பின்னாடி அவனச்சு வந்தால் நம்மளை அசல்ட்டு காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான் இப்போ தான் கஷ்டப்பட்டு லெவல் டூ ஹெல்மெட்டாக லெவல் த்ரீ ஹெல்மெட் அந்த ஹெல்மெட்டை முடிச்சா முடிச்சிடணும் கொஞ்சம் கூட இல்லை மேடம் வந்து காலி பண்ணிச்சு பின்னாடி ஒருத்தவங்க இங்கே இருந்தால் வரீங்க இப்போ நம்ம வந்து டக்கர் இங்கே ஒருத்தர் சொல்கிறேன் வந்து முடிச்சலாம் என்ன எண்ணெய் போடுறது முடிச்சாச்சு இங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டு தானே ஒருத்தனை காலி பண்ணிச்சு நாலு பேர் போடுது இன்னும் ஒருத்தவன் இன்னொருத்தவங்க சைடில் இருக்கா வந்து முடிச்சலாம் என்ன எண்ணெய் போடுறது நம்ம இவனு முடிச்சலாம் அவ்வளோதான் அஞ்சு பேரை காலி பண்ணியாச்சு வேறு வேணாச்சு எனிமே இங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டு இவன் தான் வெஸ்டில் மட்டும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டா பாதி பாதி வெஸ்டில் மட்டும் ஆகிட்டான் அப்போ நான் வெஸ்டில் மட்டும் ஃபுல் ஆகிட்டேன் ட்ராப்ல தான் இருக்கு ட்ராப்ல ட்ராப்ல குளூவால் எடுக்கணும் குளூ வேறு ஒன்றும் எடுக்க முடியாது குளூவால் மட்டும் தான் எடுக்க முடியும் ஆல்ரெடி நம்மள்கிட்ட வெஸ்ட்லாம் ஃபுல்லாக இருக்குது லெவல் ஃபோர் வெஸ்ட் இருக்குது இப்போ நமக்கு தேவைப்படுது இனிமே தான் டவரில் ஒரு ஸ்லீப்பர் செல் உட்காந்துருக்கா சைடில் ஒரு இனிமே இங்கே தான் வரீங்க சைல ஒரு இனிமே வந்துவிட்டான் இவன் கண்டிப்பாக ஸ்கேலர் கேட்ட போடுவோம் நினச்ச நான் ஸ்கேலர் கேட்ட போடும் இன்னொரு குளூவல் போட்டுக்கலாம் என்ன இனி போட்டதுலாம் பார்க்குறேன் நடக்காது சில குட்டி நடக்கவே நடக்காது முடிச்சலாம் ஜோன் வர முடியும் வந்துட்டு இருக்கான் நம்ம இவனை விட்டுலாம் டவரில் ஒருத்தவங்க என்ன டவரில் உட்காந்து ஸ்லீப்பர் செல் மட்டும் நம்ம எப்படியாச்சும் போட்டதெல்லாம் பார்க்குறேன் கீழே மட்டும் இறங்க முடிச்சிடும்டா ஒழுங்காக டவர் மேலே உட்காந்துக்கோ நீ கீழே மட்டும் நான் பார்த்துடுறேன் நீ உயிரோடு இருக்க முடியாது மேலே இங்கே இப்போ வந்து நம்ம காரை கொளுத்திடலாம் நீ காரை வந்தோம்னா தப்பிச்சு ஓ காரே ஒன்று கொழுத்துறேன் இப்போ நீ எப்படி தப்பிச்சோன்னு நான் பார்க்குறேன் நீ ஜோனுக்கு வந்தேன் அவன முடிச்சானா மேலே வந்தேன்னா டவர் அந்த ஸ்லீப்பர் செல் காலி பண்ணிட்டான் ஸ்லீப்பர் சில டவர் வந்து நான் மாட்டினாடா செல்ல குட்டி எவ்வளோ நேரம் மேலே வந்துட்டு போயிருந்து காலி பண்ணி அவ்வளோதான் முடிச்சாச்சு ஏழு பேரை காலி பண்ணியிருச்சுன்னு ஒரு ரெண்டு இனிமே தான் இருக்கானுங்க ரெண்டு பேரையும் போட்டு தட்டுறோம் போய் வாங்கிட்டு போய்ட்டு அங்கே ஒருத்தான் மரத்து பண்ணி ஒழிஞ்சிருக்காங்க நல்லா தெரியல ஆனால் என்ன மரம் தெரியல ஃப்ரண்ட்டில் இருக்கிற மரமான பேக்கில் இருக்கிற மரமான எதோ ஒரு மரத்தில் ஒழிஞ்சுன்னு தெரியாது அந்த மரத்தில் இனிமே இல்லை நான் அந்த கிரனேடு ஃப்ரீஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன் ஆனால் ஏதோ ஒரு மரத்தில் ஒழிஞ்சான் இந்த மரமாக இல்லை ஃப்ரெண்ட்டில் இருக்கிற அந்த மரமாக தெரியல இந்த மரத்தில் பார்த்தா இனிமே இருக்கிற மாரி தெரியல அப்போ எங்கள் ஒரு ஊழல் ஓட்டு போனால் தப்பிச்சு ஓட்டுற போனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த இடத்துல இருக்கானு சரியாக எனக்கு தெரியல மரத்து பண்ணி இருக்குது வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு இனிமே இருக்கானுங்க ஆனால் ரெண்டு பேரும் எங்கே ஒழிஞ்சிருக்காங்க மேடம் ஒரு தங்க ஒருத்தர் சொல்கிறேன் மேடம் இங்கே தான் ஒழிஞ்சிருங்களா ரொம்ப நேரம் மேடம் இங்கே தான் ஒழிஞ்சிருக்காங்க சத்தமே கொடுக்காம ரொம்ப அமைதியாக ஒழிஞ்சிருந்துருக்காங்க நானும் அதே அவனை தான் ஹெல்மெட் பாதி காலி எவனோ ஒருத்தன் ஹெல்மெட்டை வந்து பாதி காலி பண்ணிட்டான் சத்தமே போடாமல் மேடம் வந்து பயங்கரமாக ஒழிஞ்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு மேடம் வந்து காலி பண்ணிடலாம் அவ்வளோ தான் வந்து முடிச்சு வச்சு ஒருத்தவன் தான் இருக்கான் அவனை காலி பண்ணால் நம்ம வந்து பூ வேண்டியது வந்து வீடியோ முடிச்சிக்கலாம் அந்த ஒரு பாய்லையும் மேலே தான் இருக்கான் கிளாக் டவருக்கு மேலே இருக்கான் இப்போ வந்து எப்படி போட்டு தள்ளுறது கண்டிப்பாக ஜோனுக்கு வந்து கீழே தான் இறங்கி வந்தோம் நீ ஜோனு கீழே தானே வந்தாலும் நீ ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருக்கே ஒழுங்காக தப்பிச்சு ஓடிட்டு